கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து விற்பனை பதிவை பற்றி பார்க்க போகிறோம்ங்க. ஒரு 8 மாதமான பால் மயிலை லட்சுமி சுழி தாமணி சுழியில் அழகான ஒரு பெருங்கூட்டி கிடாரி கண்ணை பற்றி பார்க்க போகிறோம்ங்க. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க, கன்றுகள் வேணும், மாடுகள் வேணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கவனம், நம்ம எந்த தேதியில் வந்து எந்த மாதத்தில் நம்ம வீடியோ பதிவிட்டுருக்குறோம், அதனுடைய அது மாடா இல்லை கன்று குட்டிகளா இல்லை சினை மாடுகளா கறவை மாடுகளா என்னென்னு நம்ம அந்த பதிவை வந்து முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு இருக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த வீடியோ அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் லைட்டை பார்த்துட்டு நீங்கள் உடனே கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறதுக்கும் நாங்கள் பதில் சொல்கிறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசங்கள் நிறைய இருக்குங்க. நீங்கள் அந்த வீடியோவில் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது என்ன கன்று குட்டிகளாக அதுக்கு கன்று குட்டியாக இருந்தால் அது எத்தனை மாதங்கள் ஆகுது, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, கறவை மாடாக இருந்ததுன்னா அது என்ன கிடாரி கன்று குட்டியாக காளை கன்று குட்டியாக இல்லை எவ்வளோ லிட்டர் பால் கறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முழுமையாக அந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணி விடாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் தெளிவான கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான நாங்கள் பதில் கொடுக்குறோமுங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பால் மேலே 8 மாதமான லட்சுமி சுழி உள்ள கிடாரி கண்ணுங்க, நல்லா ரொம்ப சாதுவான குணம். இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு தம்பி நம்ம ஃபார்முக்கு வந்து விசிட் வந்தாங்க, அவங்க வந்து பார்த்துட்டு நல்லா நேவி கொடுக்க நல்லா ஒரு இயல்பாக குழந்தை போல் நல்லா சப்போர்ட் பண்ணி நின்றுருக்கிற மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கன்று குட்டிக்கு பார்த்தீங்கன்னா வயது 8 மாதம் ஆகுதுங்க, நல்ல பால் வர்க்கம் உள்ள மாட்டினுடைய கண்ணுங்க. ரெண்டாவது இதுக்கு சுழி எல்லாமே சுத்தமாக இருக்குதுங்க. அதுவும் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா தாவணி சுழியும் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே வந்து லட்சுமி சுழி இருக்குதுங்க. தாமணி சுழி லட்சுமி சுழி எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவாக நேரங்கள் கேட்டிருந்தங்காட்டி நம்ம தெளிவாக பதிவிட்டுருக்கிறோமுங்க. தாமணி சுழி லட்சுமி சுழி அப்படிங்கிறது கழுத்துக்கு கீழே வர தாடையில் இருக்கிறது வந்து தாமணி சுழிங்க, அதுக்கும் பக்கத்தில் வந்து ஒரு சுழி இருக்கும், முன்னத்தாங்கால் பக்கத்தில் இருக்குங்க, அது வந்து லட்சுமி சுழிங்க. இது பெரும்பாலும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மாடுகளும் இருக்குங்க, ஒரு சில மாடுகள் இருக்காது. பொதுவாக அந்த மாடுகளில் வந்து நம்ம காங்கேயம் நாட்டு மாடு எந்த நாட்டு மாடாக இருந்தாலும் இருக்க வேண்டிய சுழிகள் அனைத்து சுழியுமே இருக்க வேண்டிய இடத்துல சுத்தமாக இருந்தாவே அது வந்து ஒரு லட்சுமி கடாசம் தான், அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இருந்தாலும் ஒரு சில நேயர்கள் வந்து அந்த லட்சுமி சுழியை வந்து குறிப்பாக மென்ஷன் பண்ணி கேட்குறங்காட்டி நம்மளும் அதை வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு காரணமாக இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் விலை பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நமக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து மெசேஜ் கொடுக்குறீங்க, தொடர்பு கொண்டும் கேட்குறீங்க. இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா காங்கேயம் நாட்டு மாடுகள் கன்றுகள் வந்துங்க பால் ஊட்டம் மறந்தது 7 to 8 மாதத்தில் வந்து பால் ஊட்டம் மறக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா வரைக்கும் வந்து அந்த கன்று குட்டிகளுக்கு வந்து மார்க்கெட் இருக்குங்க, அதாவது கிடாரி கன்று குட்டிகளுக்கு. காளை கன்றுகளுக்கும் அதே கிட்டத்தட்ட அதே மார்க்கெட் நிலவரம் இருக்குங்க. விலை நிலவரம் பார்த்திங்கன்னா எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பொருளுக்கு கண்டிப்பாக விலை இருக்கும் அப்படிம்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 18,000 ரூபாயிலேருந்து ஒரு 35,000 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து கன்றுக்குட்டிகள் அழகை பொறுத்து விற்பனை ஆகுமுங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கன்றுக்குட்டிக்கு வந்து விலை வந்து 29,000 ரூபா நம்ம சொல்லிக்கிறோமுங்க. நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற நண்பர் தான் இந்த கன்றுக்குட்டியை வந்து ஒரு வாரத்தை கண்ணுக்கு போட்டு ஒரு வாரமான கன்றுக்குட்டியாக இருக்கும்போது அதனுடைய மாட்டையும் இந்த கண்ணையும் வந்து பால் கறவைக்காக வாங்கிட்டு போயிருந்தாங்க. 64,000 ரூபாய்க்கு வந்து அந்த மாட்டையும் இந்த கன்றுக்குட்டியும் வந்து சின்ன கன்றுக்குட்டியாக இருக்கையில் வாங்கிட்டு போயிருந்தாங்க. பால் மறந்ததுக்கப்புறம் மாட்டை வச்சுட்டு இந்த கன்றுக்குட்டியை விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. இந்த கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து நம்ம 23,500 ரூபா கொடுத்து அதுக்கு மேலே வந்து ஒரு 1,000 ரூபா வாடகை கொடுத்து 24,500 ரூபாய்க்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம இப்போ 29,000 ரூபா பதிவிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு 3,000 ரூபா 2,500 to 3,000 ரூபா ப்ராஃபிட் வச்சு நம்ம கொடுக்குறோமுங்க. இதில் பார்த்திங்கன்னா வாடகை அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு 1,000 ரூபா ஏறிக்குதுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியூராக இருந்தாலும் சரி வெளி மாவட்டங்களாக இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் நேரில் வந்து பார்க்க முடிஞ்சவங்களுக்கு தெளிவாக நம்ம பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லிடுறோம். வர முடியாமல் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குதா, அதனுடைய குணங்கள் என்ன, தீவனம் எப்படி எடுத்துக்குது எல்லாமே நம்ம தெளிவாக வீடியோ கால் மூலிமா அல்லது வாட்ஸ்அப் வீடியோ மூலிமா வந்து தெளிவாக வந்து நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணி கொடுத்துறோமுங்க. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிகள் வந்து ஒரு நேரில் கேட்டிருந்தீங்க கன்றுக்குட்டிகள் தவிடு நம்ம அடர்த்தீவனம் வச்சோம்னா வந்து அதை வந்து கமுத்து விட்டுறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, தட்டி விட்டுறது அதனுடைய முகத்தால் வச்சு தட்டி விட்டுறது நீங்கள். அதுக்கு வந்து ஒரு சின்ன டயர் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் வச்சு அதுக்கு பழக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக குடிச்சு பழகிக்கும், அதனால் வந்து தட்டி விடவும் முடியாதுங்க. அது ஒரு விளையாட்டு தன்மையாக தான் தட்டி விடுது அப்படிங்கிறது நம்ம தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த நம்ம பதிவிட்டுருக்கிற இந்த கிடாரிக்கண்ணை 8 மாதமான பால் மயிலை லட்சுமி சுழி தாவணி சுழியில் நல்லா திமிழமைப்பு கொண்ட கிடாரிக்கண்ணை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 29,000 நம்ம விலை சொல்லிக்கிறோமுங்க.
நல்ல புறவட்டி ஏற்றம் வால் சின்னம் நல்ல நிறம் மகாலட்சுமி கடாட்சம் ஒரு முகம் நல்ல அழகான ஒரு குணம் அமைதியான ஒரு குணம்ங்க. யார் வந்து திறவி கொடுத்தாலும் எந்த இடத்துல கை வச்சாலும் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமாக இருக்குது. இந்த கண்டுக்குட்டிக்கு 29,000 நம்ம விலை சொல்லிக்கிறோம். நீங்கள் வேணுன்னா நம்ம நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் தொடர்பு கொள்ள முடியாதவங்க வாட்ஸ்அப் மூலமா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக நம்ம பதில் கொடுக்குறோமுங்க. தாராளமாக வந்து வீட்டில் வளர்த்தி டெய்லி அதன் முகத்தில் முழிக்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான ஒரு லட்சுமி கடாட்சமும் இந்த கண்ணுக்குட்டியில் இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரியப்படுத்திக்கிறோங்க. சுத்தமான காங்கை மயிலை மாட்டில் மயிலை கலக்கினை சேர்க்கப்பட்டு பிறந்த கன்று தாங்க இது. நல்ல குணமாகவும் இருக்குது, நல்ல பால் வர்க்கமாகவும் இருக்குது. 8 மாதம் நிறைவடைந்ததுங்க. இந்த கண்ணுக்குட்டி வேணுங்கிறவங்க நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்க விருப்பம் இருந்தால் நம்ம கொடுத்துருக்குற நம்பருக்கு ஆட் மீ குரூப் அப்படின்னு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நம்ம சேர்த்து விட்றோமுங்க. நன்றி, வணக்கம்.